எல்லாரும் கையெடுத்து வணங்குகிற கிருஷ்ணனே ஒரு விஷயம் சொன்னான். என்ன தெரியுமா? இப்ப சொல்ல போறேன். கிருஷ்ண பரமாத்மா சொல்றான், தினந்தோறும் சூரிய உதயம் ஆனோன்னு நான் அஞ்சு பேரை கையெடுத்து வணங்குறேன். பகவத் பாகவதத்துல ஐயா நல்லா கேட்டுக்கணும், பாகவதம்ங்கிற நூல்ல கிருஷ்ணன் சொல்றான், அஞ்சு பேரை நான் தினந்தோறும் கையெடுத்து வணங்குறேன். முதல் நபர் யார் தெரியுமா? எவன் ஒருவன் தன் வாழ்நாள் வரை, நல்லா தெரிஞ்சுங்க, வாழ்நாள் கடைசி வரை தன்னுடைய பெற்ற தாயை கையெடுத்து வணங்கி அவளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்கிறானோ அவனை நான் இங்கிருந்தே கும்பிடுறேன். யார்? கிருஷ்ணன் கும்பிடுறான். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உலக உயிர்களிடத்துல எவன் எல்லா பிராணிகளிடத்துல அன்பு செலுத்துறானோ அவனை கும்பிடுறேன். ரெண்டு. மூணாவது யார் தெரியுமா? தன்னுடைய முன்னோர்களுக்கு தவறாம திதி வணங்கி தர்ப்பணம் கொடுத்து எவன் முன்னோர்களை வணங்குறானோ அவனை வணங்குறேன். மூணு. நாலாவது யார் தெரியுமா? எவன் அறங்களும் வேதங்களையும் வாழ்விக்கிற அறச்சிந்தனையும் தர்ம சிந்தனையும் கொண்டிருக்கிறானோ அவனை வணங்குறேன். அஞ்சாவது யார் தெரியுமா? யார் ஆயிரம் பிறை காண்கிறார்களோ அவர்களை இங்கிருந்து வணங்குறேன். சதாபிஷேகம் காண்பவர்களை கிருஷ்ண பரமாத்மா தினந்தோறும் உங்களை கையெடுத்து வணங்கினானா. ஒரு செய்தி ஒண்ணு உங்களுக்கு சொல்லணும். வாழ்க்கையில கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கிறவர் வாழ்க்கையில கொடுத்து வைத்த ஒரு பெரு மனிதர் என்றால் கடவுளுக்கு அடுத்த பதவி குரு என்கிற பதவிதான், இல்லையா? மஸ்கட் நாட்டோட மன்னர் என்ன பண்ணாரா, இந்தியாவில இருந்து, நல்லா கேட்கணும், இந்தியாவில இருந்து போன ஒரு இந்திய பிரதிநிதி ஒருத்தர் அந்த ஏர்கிராப்டுக்குள்ள ஃப்ளைட்டுக்குள்ளேயே போய் அவரை கையை பிடிச்சி கைத்தாங்களா கூட்டிட்டு வந்து வெளியில பத்திரிகைகள் எல்லாம் பாக்குது, புகைப்படம் எடுத்து அவரை கூட்டிட்டு வராரு மஸ்கட் நாட்டு மன்னர். மறுநாள் பத்திரிகை எல்லாம் எழுதுனுச்சு, இந்திய நாட்டினுடைய பிரதிநிதி இந்திய பிரஜையை கைத்தாங்களாக அழைத்து வருகிறார் நம்முடைய மன்னர். அவங்களுக்கு போய் நம்ம மன்னர் போய் யார் யாரோ வந்தபோது வரவேற்காதவர் இந்திய நாட்டினுடைய ஒரு பிரஜைக்கா அவர் போய் இந்த மாதிரி செய்யறதுன்னு உடனே அடுத்த நாள் அந்த மன்னர் பேட்டி கொடுத்தாரா, நான் இந்தியாவினுடைய பிரதிநிதி என்றோ இந்தியாவினுடைய உயர் பதவியில் இருக்கிறார் என்றோ எல்லாம் போய் நான் அவரை பிடிச்சிட்டு வரல, கையை பிடிச்சி கூட்டிட்டு வரல. ஏன் தெரியுமா, அவரை நான் வந்து பாதுகாப்பா கூட்டிட்டு வந்தேன். நான் பூனே பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் இவர், அவர்தான் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக மாறி இன்றைக்கு நம் நாட்டிற்கு வந்திருக்கிற சங்கர் தயாள் ஷர்மான்னு சொன்னாரா மஸ்கட் நாட்டோட மன்னர். ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு பாட்டி உட்கார்ந்து ஊசியில நூல் கோர்த்துக்கிட்டு இருந்தா பேரன் ஓடியாந்தேன். பாட்டி என்ன பண்ற அப்படின்னா, ஊசியில நூல் கோர்க்கிறண்டா பேராண்டின்னா. பேரன் சொன்ன, நீ மூணு மணி நேரம் ஆனாலும் நூல் கோர்க்க முடியாதுன்ன. ஏன்னு கேட்டா பாட்டி, ஊசி கீழே விழுந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சுன்னா. நல்லா இருப்ப அந்த ஊசி எடுத்து கொடுறான்னா, ஊசி எடுத்து கொடுத்தோன்னா மறுபடியும் கொடுத்து பார்த்தா கொடுக்க முடியல. இவன் உடனே அவன் கையில கொடுத்து, டே பேரா காதுல நூலை கொடுறான், வேகமா அவ காதுல நூலை கொடுத்துட்டான். இந்த காதுல உள்ளனா ஊசியில உள்ள காது அப்படியா, இது காதுன்னு பேரா? ஆமா, காதிருந்த ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னு பட்டினத்தார் பாடியிருக்கிறாரு. ஆகையினால இது காதுன்னு பேருன்னு உடனே அதை உடனே கொடுத்தா பாட்டி வாங்கி தச்சுக்கிட்டே அழகா சொன்னா பாருங்க, ஒரு வரி ரொம்ப அழகான வரி. பேரனை பார்த்துட்டு, பேரா நல்லா கேட்டுக்க, ஊசியில் இருக்கிற காது வழியாக நூலை கொடுத்தால் கிழிந்து போன ஆடைகளை தைக்கலாம். ஊசியில் இருக்கிற காது வழியாக நூலை கொடுத்தால் கிழிந்து போன ஆடைகளை தைக்கலாம். ஆனால் நல்ல நூலை படிச்சுட்டு வந்து பேசுறவங்களுக்கு கொஞ்ச நேரம் இந்த காதை கொடுத்தா கிழிந்து போன இதயங்களையே தைக்கலாம்னு சொன்னாலாம் பாட்டி. இந்த நாட்டரசன் கோட்டை மண்ணில் பேசும்போது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அதாவது இந்த இந்த மண்ணுக்கான சிறப்பே என்ன அப்படின்னா, மூன்று சிறப்புகள் இருக்கிறது. ஒன்று, தமிழால் இலக்கியத்தால் புகழ்மிக்க ஒரு மண் என்று சொன்னால், சிலப்பதிகாரத்தினுடைய செல்வி கண்ணகி என்கிற அந்த கண்ணகி கதாபாத்திர நாயகி கண்ணகியினுடைய அம்சம்தான் இந்த கண்ணுடைய நாயகியாகவே இங்கு அமர்ந்திருக்கிறாள் என்று இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய பெருமை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, கம்பன் பத்தாயிரம் கவிதை முத்தாக தந்த ஒரு சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடி என்று பாடிய கம்பன் வந்து உறைந்த மண் இந்த நாட்டரசன் கோட்டை என்பது இந்த மண்ணுக்கு ஒரு பெருஞ்சிறப்பு. ரெண்டு. மூணாவது விஷயம், ஒரு தனி பாடல் ஒன்று இருக்கு. என்ன பாடு தெரியுமா? கருங்காலி கட்டைக்கு நானா கோடாரி, இருங்கதலி தண்டுக்கு நானுமே, காணில் காட்டருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் நாட்டரசன் கோட்டை நகர்க்கு என்று, காட்டருமை மேய்க்கின்ற ஒரு காலைக்கு முன்பு பேச முடியாமல் அவ்வை பாட்டியே தோற்று போனதாக, இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒருவன் அந்த புலமையோடு அவ்வையே வென்றதாக இந்த மண்ணுக்கு ஒரு தனிப்பாடல் உண்டு என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்வார்கள். ரெண்டு முதலாளிகள் பேசிட்டாங்களா, என் வேலை பார்க்கறவங்க ரொம்ப தொந்தரவு பண்றான்ப்பா, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ஒன்னும் புரியுமா, பயங்கர முட்டாள் அப்படின்னு
அந்த முதலாளி சொன்னாரு, ஓ வேலைக்காரன் இவ்வளவு முட்டாள், இப்ப ஏன் வேலைக்காரன் எவ்வளவு முட்டாள் தெரியுமா? ரெண்டு பேரும் சோதனை பண்ணுவோமான்னு இப்ப ரெண்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டாங்க. முதல் முதலாளி வேலைக்காரனை கூப்பிட்டாரு, வந்து நின்னா, என்ன முதலாளி சொல்லுங்க சம உடனே. அதுக்கு இவரு பாக்கெட்ல இருந்து 5 ரூபா காயின் எடுத்து கொடுத்தாரு, 5 ரூபா காசு அவர் கையில கொடுத்து, போய் பென்ஸ் கார் வாங்கிட்டு வானார். பென்ஸ் கார் 5 ரூபா காசுக்கு வந்தான் பாருங்க. சரி முதலாளி, வாங்கிட்டு வரேன் கிளம்பிட்டேன், ஒரு வார்த்தை கூட மறுவார்த்தை பேசல, என்ன சொன்னாரோ பாத்தியா, 5 ரூபா காசுக்கு பென்ஸ் கார் வாங்க போற ஆளை பாத்தியானார் இவர். அதுக்கு அவன் சொன்ன, அந்த முதலாளி இவ்வளவுதானே உன் வேலைக்காரன், இப்ப ஏன் வேலைக்காரனை பாரு அப்படின்னு அவர் அவன் வேலைக்காரனை கூப்பிட்டார். வந்தோடனே கருப்பா இங்க சொல்லுங்க முதலாளி, என்ன வீட்டுல போய் நான் இருக்கணும்னு பாத்துட்டு வாப்பினாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, சரி முதலாளி கிளம்பிட்டான், ரெண்டு வேலைக்காரங்களும் போய் அவங்க ரோட்ல மீட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த கார் வாங்க போனவன் அவனை சொல்லியிருக்கான், பார்த்து எங்க முதலாளி பயங்கர முட்டாளரான் இருக்கான். அதுக்கு அவன், ஏன் முதலாளி அதை விட முட்டாளரா, என்னடா உடனே அவன். அதுக்கு அவன் சொன்னா, கார் வாங்க போனவன் 5 ரூபாய கொடுத்து கார் வாங்கிட்டு சொல்றாரு பென்ஸ் காரு, அவருக்கு அறிவு வேண்டாம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவுன்னு தெரிய வேணாம் அப்படின்னு இருக்கான். உடனே அதுக்கு அவன், ஏண்டா வீட்டுல போய் அவர் இருக்காரன்னு அவர் என்னை பார்த்துட்டு சொல்றாரு, கையில தான் செல்போன் வச்சிருக்காரு, வீட்டு போனுக்கு போட்டு கேட்டா தெரியாது அப்படின்னு இருக்கான். இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றது, இதோட வாழ வேண்டி இருக்கு. அப்ப என்ன ஒரு விஷயம்னா, சில இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இருக்குங்க, நகைச்சுவைங்கிறது அதான் ஐயா, 1000 பிறையில் ஆனந்த சிரிப்புன்னாங்க. பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோட இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். பல விஷயத்த பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் நகைச்சுவைக்காக சொல்லல. இப்ப குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா, மனைவி வந்து எப்பவுமே கணவன் மேல கொஞ்சம் சந்தேகமா இருப்பான். புருஷனுக்கு போன் பண்ணா, ஏங்க எங்க இருக்கீங்க, அம்மா வீட்டுக்கு வந்துட்டா இவன், புருஷன் எங்கே மெட்ராஸில் இருக்கான், எங்கே இருக்கீங்க, வீட்டில் தாண்டி இருக்கேன், உண்மையிலே வீட்டில் தான் இருக்கீங்க, சத்தியமாக வீட்டில் தான் இருக்கேன், நான் நம்ப மாட்டேன், உண்மையிலே வீட்டில் தான் இருக்கேன், நேராக சமையக்கட்டுக்கு போங்க, கிச்சனில் போய் நம்மகிட்ட மிக்சியை போடுங்க, ஃபோனை இங்கே வைங்க, நான் சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிருவேன், நான் டெய்லி போடுற மிக்சி நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும்னு நேராக போனால் சமையக்கட்டில் போய் மிக்சியை போட்டால் கிர்ன்னு சவுண்டு, நம்ம வீட்டில் ஆத்தாடு வச்சு அதே ஓட்ட மிக்சி தான் லெவல் வீட்டில் இருக்கார் புருஷன்னு முடிவு பண்ணிட்டான். 2 நாள் கழிச்சு, எங்க எங்கே இருக்கீங்க, வீட்டில் தாண்டி இருக்கேன், சத்தியமா உண்மையில வீட்டுல, மிக்சியை போடுங்க கிர்ன்னு அதே சவுண்ட் நல்ல வேலை வீட்டுல இருக்காரு. 1 வாரம் கழிச்சு பயங்கரமாயிருச்சு, ஓ நேர கிளம்பி மெட்ராஸ்கே போயிட்டா, போனா நம்பின மாதிரி எப்படி பிளான் பண்ணா அதே மாதிரி இவ்வளவு பெரிய பூட்டு தொங்குது வீட்டுல, ஆள் இல்ல, என்னடா ஆச்சு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கு போய் எங்கே என் புருஷன், அதுக்கு அவன் சொன்னா, நீ போன அன்னைக்கே கட்டப்பையில மிக்சியை தூக்கிட்டு அவனும் கிளம்பி வெளியே போயிட்டான், இனிமே அடுத்த தவணை போட சொல்றான், தான் கிரைண்டர் போட சொல்லு, அவன் அவதான் தூக்கிட்டு போக முடியாது, அதையும் இப்ப வந்து பெட் கிரைண்டர் உள்ள வச்சு கொண்டு வரலாம், ஆட்டோல ஏத்திடுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் என்னன்னா, நம்பிக்கைங்கிறது ரொம்ப அவசியம்ங்க. ஒருத்தரை ஒருத்தர் நம்புறது, இப்போ கண்ணதாசனுக்கு 8 பெண் பார்த்தாங்களாம், ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி முடிச்சு, அவங்க அம்மா மறுநாள் காலையில் திருமணம் முடிஞ்சனே, மறுநாள் காலையில் கண்ணதாசனுடைய தாயாரை பார்த்து கண்ணதாசன் சொன்னாரா, அம்மா நே ஒரு அருமையான புண்ணியவதியை நான் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றினாரா கண்ணதாசன். ஏன்னு கேட்டாங்களா அவங்க அம்மா, நேத்தெல்லாம் மானே தேனே மரகதமே கற்கண்டே மறிக்கொழுந்தேன்னு கதையெல்லாம் சொன்னேன், ஒரு வார்த்தை கூட மறுவார்த்தை என்னுடைய கவிதைக்கு எடுத்துரிஞ்சு பேசாத புண்ணியவதிய, கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றிமானாரா. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாலும், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்ட கண்ணதாசா, இந்த 2 காதம் அவளை கேட்காது செய்டுனாலாம். நம்ப மாட்டியே, காது கேட்காத மனைவியோட 25 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதினாரு, செவிகள் பழுதானாலும் தன் சேவை திறத்தால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி என் பொன்னம்மான்னு எழுதினார். ஏன்னா அதுதான் அந்த குடும்பத்துக்கு அழகு. அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்னா, அதை அழகா சொல்லுவாங்க, ஒரு பாட்டில் ஒரு ஆட்சி படித்தாங்களாம், அதாவது அவங்க அடிச்சொரு சொல் சொன்னால் நான் அறியாதா போல இருப்பேன், அவங்க வெகுண்டொரு சொல் சொன்னால் நான் விளங்காதா போல இருப்பேன், அவங்க கனகோபம் கொண்டா நான் காணாதா போல இருப்பேன், அவங்க பெருங்கோபம் கொண்டா நான் புரியாதா போல இருப்பேன்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டு. ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்படி ஒருத்தர் ஒருத்தர் அப்படி இருந்தாங்க, நீங்கள் பையங்க மாற்றி படிக்கிறாங்க இதே பாட்டை, அவங்க பெருங்கோபம் கொண்டா நான் புரியாதவன் போல இருப்பேன், அவங்க வெகுகோபம் கொண்டா நான் விளங்காதவன் போல இருப்பேன், அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனால் நான் பொறுமையாக இருப்பேன், நான் இப்போ எதுக்கு கணேசன் ஐயா அலமையாச்சு, அவங்க ரெண்டு பேரையும் நான் 80 ஆண்டு வாழ்த்த வந்திருக்கேன் தெரியுமா, இவ்வளவு இக்கட்டான சூழலில் இன்னைக்கு வந்துட்டு நான் 2:40 ஃப்ளைட்டு திருச்சியில் எதுக்கா ஏன் தெரியுமா வந்து, உண்மையிலே சொல்கிறேன், விளையாட்டுக்காக கிடையாது, இன்னைக்கெல்லாம் கல்யாணமாகி 80 நாள் போகிறதே பெரிய வேலையாக இருக்குது, இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குது, திருமணம் ஆகி 80 நாள் ஆயிடுச்சா, நல்லா இருக்காங்களா, ஒற்றுமையாக தானே இருக்காங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு. ஆனால் காலகட்டம் அப்படி ஆகி போனதுனால 80 ஆண்டு விழாவை அவர்கள் காணுகிறார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு வந்த தம்பதிகள் ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க, இது வந்து இது நகைச்சுவைக்காக மட்டும் இல்லை, நீங்கள் விவேகானந்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம், ஏயா உங்கள் நாட்டில் நாங்கள்லாம் பார்த்தீங்களா
எங்க மனைவியோட அப்படி கைய புடிச்சிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கான். உங்க நாட்டுல என்ன புருஷன் முன்னாடி போறா, பின்னாடி மனைவி கீழே தலைய தொங்க போட்டே போயிட்டு இருக்கா? என்னையா நாடு உங்க நாடு? என்னையா கலாச்சாரம் நீங்க? ஒரு ஜாலியா ஒரு கணவன் மனைவினா அன்பா இருக்க வேண்டாமா? கைய புடிச்சு கரம் கோர்த்து ஆசையா போக வேண்டாமா? அவ பாட்டுக்கு பின்னாடி போறா, தலையை குடிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி போறேன், நாங்க எவ்வளவு சந்தோஷமா போறோம் பாத்தியா? நானும் அதுக்கு ஒண்ணு, நம்ம விவேகானந்தர் சொன்னாரா, ஒண்ணும் இல்ல, என்னுடைய மனைவி எங்க ஊர்ல எங்கள் தாய் பெண்கள் தான், எங்க இந்திய பெண்கள், கணவன் ஒருத்தனை திருமணம் பண்ணிட்டா அவனுக்கு பின்னாலதான் எப்பவும் போவாங்க. ஒரு முறை திருமணம் செய்து விட்டால் அவனுக்கும் எப்பவும் ஒரு மனசுல நினைப்பு உண்டு கணவனுக்கு, நாம் தொட்டு தாலி கட்டிய மனைவி கடைசி வரை என் பின்னால் தான் வருவாள் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு ஆணும் முன்னே செல்வான், அவனுடைய சுவட்டில் பெண்ணும் செல்வாள். ஆனா உங்க நாட்டுல அப்படி இல்லடா, அவ கைய விட்டாயின்னா அடுத்த நிமிஷம் எங்க இருப்பான்னு உனக்கு தெரியாது, அதனால நீ கைய பிடிச்சிட்டே போற அப்படின்னு சொன்னதா சொல்லுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்கிற அந்த அன்பு எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, அந்த ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க, நான் அதை பல இடத்துல சொல்றது உண்டு. இந்த முல்லா இருக்காரு பாருங்க, அவர் ஒரு கழுதை ஒண்ணு வளர்த்தாராம். அந்த கழுதையில ஒரு நாள் ரொம்ப வேகமா போனாராம். எல்லாரும் ரோட்ல பார்த்து முல்லா நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, நாங்களாம் நிக்கவே இல்லை, மெதுவா அடுத்த நாள் போனாராம், மெதுவா நிப்பாட்டிட்டாங்க. என்ன முல்லா, நேத்து ரொம்ப வேகமா போனீங்க, இன்னைக்கு மெதுவா போயிட்டு இருக்கீங்க, நேத்து ஊரோட சேர்ந்து கூப்பிட்டோம் நிக்க மாட்டேன்ட்டீங்க, என்ன அவ்வளவு என்ன வேகம் அப்படின்னு? நானா வேகமா போனேன், யார் வேகமா போனது? என் கழுதை, என் கழுதையை தானே நீங்க கேட்கணும். உடனே அதுக்கு முல்லா பார்த்து அவங்க எல்லாம் சொன்னாங்களாம், உங்க கழுதை வேகமா போகும் போகாதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமான்னாங்களாம். அதுக்கு முல்லா ரொம்ப அழகா சொன்னாராம், முதல்ல என்னைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் கழுதையை பத்தி தெரிஞ்சுங்க, ஒரு நாள் கூட என் கழுதை நான் சொன்னதை கேட்காது. நான் கழுதைக்கு முன்னாடி போய் நின்று கிழக்க போம்பே அது மேற்க போகும், நான் வடக்க போம்பே தெற்க போகும், ஒரு நாள் கூட எனக்கு ஒத்து வராது. இப்படிதான் முல்லா இந்த கழுதையோட குடும்பம் நடத்துறீங்கன்னாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், எனக்கு ஒத்து வராத கழுதையுடன் நான் ஒத்து போயிட்டேன்னாராம். எப்படின்னாங்களாம், கிழக்க போன்னு சொல்லுவேன் அது மேற்க போகும், மேற்க பார்க்குற வேலையெல்லாம் அன்றைக்கி பார்த்துக்குவேன், மெதுவாக போகும்போது அது வேகமாக போகும், வேகமாக முடிக்கிற வேலையெல்லாம் அன்றைக்கி முடிப்பேன், ஒரு நாள் கூட எனக்கு கம்ஃபர்டபுளே ஆகாத கழுதையோட நான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன்னாராமுல்லாம். இப்போ வாழ்க்கையில் பல குடும்பங்களில் ஆக வேண்டிய விஷயம் காம்ப்ரமைஸ் ஆகிறது அப்படிங்கிறது குடும்பத்துக்கு தேவையாக இருக்குது. எதுக்காக இதை சொன்னேன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ நேர்த்தியாக கேட்கறதுனால இந்த குடும்பத்தை சீரமைத்தல் என்பது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. நான் இப்போ பல இடத்துல பேசும்போது சொல்றது உண்டு, இப்போ நீங்க எல்லாம் அழகாக கேட்கறதுனால சொல்றேன். நாலு பெண்கள் பேசிட்டாங்க, ஒரு அம்மா சொன்னிச்சு, இந்த கண்டக்டரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பெரிய தொந்தரவா இருக்குங்கன்னு. ஏம்மா நீங்க நம்ப மாட்டீங்க, என்ன பிரச்சனைமா கண்டக்டரை? வேலைக்கு போகும்போது வாசப்படையில் நின்று போயிட்டு வாங்கன்னு டாட்டா காட்டினா அந்த மனுஷன் படியில நிக்காத உள்ளவோ, படியில நிக்காத உள்ளவோன்னு இந்த பஸ்ல சொல்றதே சொல்றேன். ரெண்டாவது ஒரு அம்மா சொன்னது, கண்டக்டர் கல்யாணம், ஒரு வாத்தியாரை கல்யாணம் பண்ணி பெரிய பிரச்சனை, என்னமா பிரச்சனைனு சந்தம்மா, நீ வேற போமா, ரசத்துல உப்பு போடலன்னா பெஞ்சு மேல ஏற நிக்க சொல்றாரு. மூணாவது ஒரு அம்மா, நீலாம் பரவாயில்லாமா, நான் தீயணைப்பு துறையில வேலை பார்க்கறவரை கல்யாணம் பண்ணிட்டு என்னம்மா பிரச்சனை, அடுப்பை பத்த வைக்க மாட்டேன் மாட்டேங்கிறமா, வந்தா ஓடியாந்து அதை அணைச்சிடுறேன், முதல்ல ஒரு காப்பி டீ போட்டு குடிக்க முடியல வீட்டுல. இதையும் தாண்டி நாலாவது ரொம்ப சொன்ன, நீலாம நான் ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி பெரிய அவதியா இருக்குமான, என்னம்மா நைட்டு 12 மணிக்கு வர்றேன், எல்லா பொதுக்கூட்டம் முடிஞ்சு நான் படுத்துங்கிறீங்க, கொண்டையை பார்த்தா உனக்கு மயக்கு ஞாபகம் வந்துருது, அன்பார்ந்த மனைவியவர்களே என் அருமை குழந்தையார்கள் பேச ஆரம்பிச்சேன், விடிய விடிய அப்புறம் பீரோட திறந்து பழைய பொன்னாடி எடுத்து 33 வட்டத்தின் சார்பாக பொண்ணோட போர்த்தப்படுதான் பேசாம தூங்குறேன், அவனை தூங்க வைக்கிறக்குள்ள பெரும்பாடா இருக்குமா. நாலாவது ரொம்ப, அப்ப அஞ்சாவது, நீலாம் பரவாயில்லம்மா, என்னம்மா நீ யாருமா, நான் வந்து ரேஷன் கடைக்காரர் கல்யாணம் பண்ணி பெரிய அவதியா இருக்குமா, என்னமா பிரச்சனை, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து எப்பதாலும் இடைய குறைன்னு உசுர வாங்குறாம்மா. இதெல்லாம் தாண்டி கடைசியாக வரமா சொன்னிச்சு, நீலாம் பிரச்சனை இல்லைம்மா, நான் வந்து நீ யாருமானுச்சு, நான் வந்து சொல்லுமா நீ யாருமா, நான் ஒரு மைக் செட்டுக்காரரை கல்யாணம் பண்ணிட்டேமானுச்சு, என்னம்மா பிரச்சனை, எல்லாரும் கையால் தாம்மா மனைவியை தொடுவாங்க, ஒரு டெஸ்டர் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு, தொட்டு சப்ளை பத்தலன்னு போயிடுறாருமா. இதெல்லாம் தாண்டி கடைசியாக வரமா சொன்னிச்சு, நீங்களாம் பரவாயில்ல, நான் வந்து ஒரு போலீஸ்காரில் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு வரமா, ஐயோ கம்பெடுத்து அடிக்க வருவாருன்னு சொல்லாமா, அடிக்கத்தான் வருவார், ஒரு 50 ரூபா கொடுத்தா விட்டுருவாருன்னு சந்தம்மா. ஒருத்தருடைய தொழிலோட குடும்பம் சேர்ந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுக்காக குடும்பத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா பெரியவங்க சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகா வீட்டுக்குள்ள நுழையும் போதே செருப்பை எப்படி கழட்டி போடுறோமோ அது மாதிரி வெளியில உள்ள விஷயங்களை விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிடணும், வீட்டில் உள்ள விஷயங்களை வெளியில கொண்டு போக கூடாது, வெளி விஷயங்களை வீட்டுக்குள்ள கொண்டு போக கூடாதுப்பாங்க. அப்படிதான் அன்றைக்கு வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது. நான் இதை கேட்கும் போது ரொம்ப நீங்க எல்லாம் அழகா கேட்கறதுனால சொல்றேன் பாருங்க, செட்டிநாட்டில் பேசுறதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, இந்த 80 ஆண்டு கண்ட பெரியவர்கள் இது போன்ற விழாக்கள் நடத்துறாங்கன்னா இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். காரைக்குடியில் ஒரு பெரியவர், அவர் சமீபத்தில் என்னோட மெடல் உட்காந்து 84 வயசு, நான் கணேசன் ஐயாவுக்கும் அலமேல் ஆச்சி அவர்களுக்கு தான் இந்த மெடல் இந்த கருத்தை குறிப்பிட்டு எல்லா மக்களுக்காகவும் சொல்றேன். என் மெடலை என் பக்கத்தில் உட்காந்தாரு, காரைக்குடியிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு எல்லா ஊர்லேயும் சொத்து இருக்கு,
பெரிய எஸ்டேட் ஹோல்டர், வெளிநாடுகள்ல எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய அளவுல பண வசதி இருக்கு, அவ்வளவு பெரிய ஒரு சொத்து மதிப்பு கொண்ட ஒரு பணக்காரர் என்னுடைய மேடையில உட்கார்ந்த போது, வயசுல 85 வயசு, அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, தம்பி எனக்கு 80 வந்துச்சு, பிரம்மாண்டமா பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நல்லா நீங்க பண்ணிக்கிறது என்னையா, காரக்குடியே கொட்டக கொட்ட நீங்க நடத்தலாமே என்ன, அதுக்கு ஒன்னே சொன்னாரு, இப்பெல்லாம் நடத்தலாம், என் மூத்த மகன், இந்த என் பிள்ளைகள் பூரா எல்லா நாட்டிலும் இருக்காங்க, மூத்த மகனை கூப்பிட்டு தம்பி 80 பண்ணிக்கலாம் இருக்கேன்னு, நல்லா பண்ணிக்கிங்க நீங்க பாட்டுக்கு அப்படின்னே, நான் பாட்டுக்கு பண்ணப்படாதப்பா, நீங்க எல்லாம் வரணும்னே, நாங்க எப்படிய பத்தி வர்றதுன்னு, நீங்க தாண்டா வந்து கும்பம் சொரியணும்னே, அதனால என்ன நாங்க கொரியர்ல தண்ணி அனுப்பி விட்டுறோம்னே, நான் உங்களை தாண்டா பெத்தேன் கொரியர்காரன பெக்கலடா, நல்லா இருப்பேன், நீங்க தாண்டா வந்து எனக்கு அவசியம் பண்ணணும்னே, கடைசி வரையும் அவங்க வரவே இல்லை, எனக்கு 80 நடத்தவே முடியலன்னாரு. எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தர் 80 செய்து கொள்வதோ அந்த 60, 70, 80, 59, 60, 59 உக்கர சாந்தி, 60 நம்முடைய சஷ்டியப்த பூர்த்தி, 70 பீமரத சாந்தி, 80 சதாபிஷேகம் என்கிற பிரையாயிர பெருவிழா, 90 மகாபிஷேகம், 100 கனகாபிஷேகம் நம்ம பெரியவர்கள் சொன்னார்கள் என்றால், இதையெல்லாம் செய்து கொள்கின்ற பாக்கியம் என்று சொன்னால், அது பண வசதி படைத்திருந்தால் மட்டும் ஒருவருக்கு கிடைக்காது, பிள்ளை செல்வங்கள் சொந்த பந்தங்கள் பேரன் பேத்திகள் எல்லாம் இருந்தா மட்டும் கிடைக்காது, ஆனால் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இதை ஒரு மிக நேர்த்தியாக இதை செய்து கொள்ள முடியும். அந்த அனுகிரகம் கணேசன் செட்டியாருக்கும் அலைமையில் ஆட்சிக்கும் வாய்த்திருக்கிறது. ஏன்னா அதுதான் முக்கியம். பஞ்சமூர்த்தி புறப்பாடு பண்றாங்க பாருங்க, ஒன்னு சொல்லவா உங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியப்படுவீங்க, நம்ம செட்டிநாடு மாதிரி எதையுமே மிகச்சிறந்த தொலைநோக்கு திட்டத்தோட சிந்திச்சவங்க கிடையாது யாருமே. கல்யாண பத்திரிகை அடிக்கிறோம்ல, என்ன கணேசன் ஐயா கல்யாண பத்திரிகை அடிக்கிறோம்ல, கல்யாண பத்திரிகை அடிக்கிற போது பிள்ளையார் சுழி சிவமயத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும் திருமண அழைப்பு இதில், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சமூர்த்தி இருக்கும், நல்லா தெரிஞ்சுங்க, கல்யாண பத்திரிகை அடிக்கிற போதே பஞ்சமூர்த்தி எழுந்தருளை பண்ணிதான் பத்திரிகை அடிக்கிறோம், பத்திரிகையிலேயே அதனுடைய நோக்கம் என்னன்னா, இவங்க 60 பண்ணிக்கிற போது பஞ்சமூர்த்தி புறப்பாடு பண்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமையணுங்கிறத அன்னைக்கே திட்டமிட்டு தான் பத்திரிகை நகரத்தார்கள் அடித்தார்கள். ஆனால் இதை மிக சிறப்பாக 80 பண்ணுகிற போதும் அவர்கள் அதை நடத்துகிறார்கள் என்றால், நாளைக்கு பஞ்சமூர்த்தி திருவிழா இல்லையா, அதை நடத்துகிறார்கள், அதெல்லாம் மிக சிறப்பாக அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஐம்பெரும் கடவுளர் திருமூர்த்தி திருவீதி உலாவை வைக்கிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் நகரத்தாருடைய பெரிய சிறப்பு. ஏன் சொல்றேன்னா, எதையுமே நேர்மறையாக பார்ப்பது. இப்போ சொல்றேன் பாருங்க, செட்டிநாட்டில் வந்து ஸ்வீகாரத்துக்காக ஒரு குழந்தைய பார்க்க போனாங்களாம் ஆச்சியும் செட்டியாரும். அப்போ அந்த பையன் ஒரு பிள்ளையார் பாட்டு படிப்பா அப்படின்னாங்களாம். அந்த பையன் அருமையாக படித்த அந்த ரெண்டு பிள்ளைகள் என்ன அழகாக படித்தாங்க பார்த்தீங்களா, தமிழில் ரொம்ப அற்புதமாக தமிழ் பாட்டு, ரொம்ப அந்த ரெண்டு குழந்தைகளையும் நீங்கள் பாராட்டுங்க, கரவொலி கொடுத்து. மற்ற பிள்ளைகள் பூரா நான் பார்த்துருக்கேன் சமஸ்கிருத பாட்டு தான் படிப்பாங்க, ஆனால் இந்த பிள்ளைகள் தான் மங்களத்து நாயகனே. ஒரு குழந்தைய ஸ்வீகாரத்துக்காக பார்க்க போனாங்களா, அந்த பிள்ளைய பார்த்து இந்த பாட்டு படிங்கன்னாங்களா, அந்த குழந்தைகள் படித்த மாதிரி அழகாக அந்த குழந்தை படிச்சுதான், அல்லல் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல மாருணை கோபுரத்து கிடிருந்த கணபதியை கைதொழுத கால், அழகாக படிச்சுதான். உடனே செட்டியார் பார்த்து இந்த பிள்ளை நல்லா படிக்கிறதுல, இந்த பிள்ளைய கூட்டுவோமான்னு, உடனே இந்த ஆச்சி அதெல்லாம் வேண்டாம் கூட்ட வேண்டாம்னுச்சான். ஏன் அப்படி ஓவியமாக படிக்கிறது, இந்த பிள்ளையும் கூட்டக்கூடாதுங்கிற, வேண்டாம் அடுத்த பிள்ளையை பார்ப்போம்னுச்சான். அடுத்த பிள்ளைய பார்த்தோன்னா அந்த குழந்தை அழகா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமற் சாருவார் தமக்கு அப்படின்னு அந்த பாட்டை படிச்சு, அது ரொம்ப அழகா அதை படிச்சு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா என்னாச்சா, அந்த ஆச்சி இந்த பிள்ளைய கூட்டுவோம்னாங்களாம். ஏன் நாங்களாம், போன பாட்டு படிச்சபடி நல்லா தானே படிச்சுச்சு, இல்லை அது எல்லாமே போம் போம்னு படிச்சுது, இது எல்லாம் உண்டு உண்டுன்னு படிச்சுது, உண்டுங்கிற பிள்ளைய கூட்டுன்னுச்சா அந்த ஆச்சி. அதனால என்னன்னா, பாட்டில் கூட நேர்மறையாக இருக்கிற சிந்தனை உடையவர்கள் எல்லாம் விரும்பி இருக்கிறாங்க. அதனால தான் செட்டிநாட்டில் இந்த தூக்கு சட்டி ஒன்று இருக்கும் பாருங்க, அதை என்ன சொல்லுவோம், சொருகு சட்டி, அதில் கூட தூக்கு என்கிற அபசகுன சொல் வரக்கூடாது என்று கருதுவார்கள், அது ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தையில். இப்படி ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் சிந்தித்தவர்கள் நம்முடைய செட்டிநாட்டுக்காரர்கள். அதனால இந்த அருமையான மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, நாம் சிந்திக்கிற விஷயம் கூட நேர்மறையாக இருக்கணும் அப்படிம்பாங்க. நான் இந்த இடத்துல உங்களுக்காக சொல்றேன் பாருங்க, நான் வந்து பல இடங்கள்ல பேச போகும்போது பாக்குறது உண்டு. சமீபத்தில் ஒரு திருமண விழாவுக்கு போயிருந்தேன், நீங்க நம்ப மாட்டியே மேடையில் பேசிட்டு இருந்தேன், பொண்ணு மாப்பிள்ள அப்படி உட்கார்ந்துருந்தாங்க, நான் அப்படி ஓரமானு பேசிட்டு இருந்தேன், 10 பேர் மேலே ஏறி பொக்கே கொடுக்க வந்தாங்க, என்னை கொண்டே சமயக்கட்டு பக்கம் தள்ளிட்டாங்க, நான் சமயக்காரோட குழம்பு கிண்டி பேசியிருக்கேன் அது பரவாயில்ல, அப்புறம் பக்கத்தில் திரும்ப வந்து இங்கே இன்னும் சேர்ந்துட்டேன், மறுபடி சேர்க்க சேர்ந்த மாதிரி மறுபடி வந்து சேர்ந்து மறுபடி பேச்ச ஆரம்பிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு பாட்டி என் பக்கத்தில் வந்து தோலை தட்டி, தம்பி அந்த ரூமுக்குள்ள ஆளே இல்லை அங்கே போய் பேச பண்ணிச்சு. நான் என்ன பொம்மையா,
அதையும் தாண்டி மறுபடி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பையன் வந்தாங்க, இதான் முக்கியமான விஷயம். பின்னாடி வந்து என் தொடைய நறுக்குன்னு ஒரு கிள்ளு கிள்ளிட்டு பின்னாடி மனுஷன் தாண்டா அப்படின்ட்டு போயிட்டான். இன்னைக்கு கிள்ளது வரையும் பரவாயில்ல, ஏன்டா மனுஷன் தான்னு பின்னாடியே போய் தம்பி ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். அந்த பையன் சொன்னான், பாருங்க ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா உங்களோட பேசுறதுக்கு உங்கள் அண்ணன் இல்லை உங்கள் அக்கா இல்லைன்னா உங்கள் தந்தையார் இல்லை தாயா அம்மா அப்பா அப்பத்தா ஐயா யாராவது ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க. இப்போ எங்களெல்லாம் ஒத்த ஒத்த பிள்ளையாக பெற்று வச்சுருக்காங்க, அண்ணன் அக்காலாம் கிடையாது, எங்களை பேசுறதுக்கெல்லாம் ஒரு பிள்ளையும் கிடையாது. சரி, அம்மா வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு 8 மணி ஆகுது, அப்பா போயிட்டு வர்றதுக்கு 9 மணி, எல்லாம் வர்றதுக்கு ஒவ்வொருத்தர் லேட் ஆகுது. நாங்கள் இன்றைக்கி வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்து இங்கே கிடக்கோம், எங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது. காலையில் 6 மணிக்கு குடும்பமே சேர்ந்து எங்களை அடித்து எழுப்புறாங்க, 2 குடம் தண்ணியை தலையில் தூக்கி ஊற்றி குடும்பமே சேர்ந்து சோப்பு போட்டு ஒரு வழியாக கழுவி விட்டு கால் வழியாக டவுசர் மேல் வழியாக சட்டை எல்லாத்தையும் மாட்டி 7 மணிக்கு 2 இட்லியை வச்சு வாயில் குத்துறாங்க. குடும்பமே 7:30 மணிக்கு இட்லியை வச்சு குத்துட்டு மஞ்சள் வண்டி ஒரு வண்டி வருது, அந்த வண்டியை பார்த்தா பிள்ளை ஊரா தலைதிருக்கே ஓடுறாங்க, பிள்ளை பிடிக்கிற வண்டி வந்துருச்சுடா ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு. அதுக்குள்ளே பிள்ளையை போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுற மாதிரி போஸ்ட் பண்ணிட்டு அந்த காலையில் 7 மணிக்கு கழுத்தில் ஒரு டை இடுப்பில் ஒரு பெல்ட் அந்த பிள்ளைங்க போகிற மாதிரி, ஏன் தெரியுமா, உள்ளே போன இட்லி எக்காரணம் கொண்டு வெளியே வந்துடப்படாது, கீழே எப்படியும் இறங்கிடப்படாது. அதுக்காக மொத்தத்தில் அந்த பெல்ட்டையும் டையையும் போட்டு உள்ளே ஏற்றி அந்த வண்டிக்குள்ளே போனோன்னு அந்த பிள்ளைய உள்ள போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுற மாதிரி போஸ்ட் பண்ணிட்டு, எங்கே உங்கள் அப்பாவுக்கு டாட்டா காட்டு, அந்த பையன் நீ முதல்ல அம்மாவே இல்லை அப்பனே இல்லை இது முதல்ல குடும்பமே இல்லைன்ட்டு அந்த பையன் போவேன். அங்கே போய் அங்கேயாவது பேசலான்னு பார்த்தா அங்கே ஒரு டீச்சர் நிற்கும், அது வாங்குற சம்பளம் 2000 ரூபா, அதுக்கு சடை என்ன நடை என்ன குடை என்ன பாவம், அதை அங்கேருந்து கையில் குச்சி எடுத்துக்கிட்டு சைலன்ஸ், யாரும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு வழியாக. அங்கேயும் ஒரு பையிலும் ஒரு பையிலோடையும் பேச முடியாது, வீட்லேயும் ஒரு பையிலும் அவனோட பேச மாட்டாங்க. கடைசியில் அவன் கையில் ரிமோட் எடுத்து கடைசியில் அந்த நான் அவன் பார்க்குற டிவி என்ன, சுட்டி டிவி, போகோ டிவி, சித்திரன் டிவி தான் பார்ப்பேன். எவனும் இவனோடையும் பேச முடியாமல் கடைசியில் கத்தி எடுத்து டீச்சர் நான் குத்தவா இல்லை நீங்கள் நம்புறியா அப்படின்னு கிளம்பிடுவேன். நிலமை அப்படி ஆயிடுச்சு. இந்த டிவியில் பார்த்தா பேச முடியாத மிருகங்கள்லாம் அவனோட பேசிக்கிட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்களா, அணில், சிங்கம், ஒட்டகம், மான், விலங்குகள்லாம் அவன்கிட்ட பேசுது, யானையெல்லாம். அப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், அந்த பையன் ரொம்ப அழகாக சொன்னேன், அண்ணே ஒன்றும் இல்லை, பேசுகிற மனிதர்களெல்லாம் எங்களோட பேசுறதில்ல, பேச இயலாத விலங்குகளெல்லாம் இன்னும் எங்களோட பேசி கொண்டிருக்கிறது அப்படின்னா. அதெல்லாம் இருக்கிறோம்டா, என்ன ஏண்டா கிள்ளிட்டு மனுஷன் தான் சொன்னால் அதை சொல்கிறான்னே. இல்லை, உங்களை அறிமுகப்படுத்தும் போது டிவியில் பேசுகிறவரை டிவியில் பேசுகிறோம்னாங்க, எங்கள் டிவியா இல்லை அவங்க டிவியான்னு முடிவு பண்ணுறதுக்கு தான் முடிவு பண்ணோம்னாவே. அப்போ பையன் எவ்வளோ தெளிவாக இருக்கான் பார்த்தீங்களா. இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள், அந்த குழந்தைகளிடத்தில் பேசுவதற்கென்று ஒரு தனி நேரம் யாரும் ஒதுக்கறதில்லை. அவங்க தான் ஒரு பெரிய இந்த சமூகத்தினுடைய எதிர்காலம், அவர்களுக்கென்று ஒரு தனி நேரம், அவங்களுக்குன்னு ஒரு பல விஷயங்களை ஒதுக்கி, எனக்குலாம் நல்ல கதை சொல்லுவாங்க, உட்கார வச்சு அந்த குழந்தைகளுக்கு தாலாட்டு அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவளையத்தில் போட்டு அந்த நூல்ச்சேலையில் போட்டு ஆட்டி விட்டா அன்னைக்கெல்லாம் அந்த ஆட்சிமார்கள்லாம் பாடுவாங்க அந்த உத்தரவளை நூல்ச்சேலையை போட்டு, ராரிக்கோ ராரி மெத்த என் கண்ணே ராமருக்கோ பஞ்சும் மெத்த பஞ்சும் மெத்த மேலி இருந்து என் கண்ணே பஞ்சாங்கம் பாக்கையில வயது 100 வாசித்தார் பஞ்சாங்கம் எழுத்து 100 எழுதி வைத்தார் பஞ்சாங்கம். இந்த பையன் அப்படியே உள்ள அதை கேட்டுட்டு ஈழ கேட்டுட்டே தூங்கும், இதை கேட்டால் ரசிச்சா தெரியும். அப்போ இந்த தொட்டியில் போட்டு அப்படி ஆட்டினா அந்த பிள்ளை அப்படி அப்படி ரசிச்சு தூங்குறது உண்டு. இப்போ எப்படின்னா அதெல்லாம் கிடையாது, இப்போ சீடியை போட்டு விட்டுறாங்க, பிள்ளை சொல்லுது பேசாமல் அமர்த்து நானே தூங்கிக்கிறேன் நல்லா இருப்பேன். இதை விட ரொம்ப கொடுமை என்னென்னா, முன்னெல்லாம் அந்த நைட்லாம் 1 மணி, 1.5 மணி, 2 மணிக்கெலாம் பிள்ளை அழுதா பக்கத்தில் உட்காந்து அப்பத்தா ஆயாலாம் ஆட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, ஸ்ப்ரிங் தொட்டில்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஸ்ப்ரிங் தொட்டிலில் பிள்ளைய போட்டு லைட்டாக அப்படி ஒரு இழு இழுத்து விட்டு 1.5 மணி நேரம் ரேஷன் கடை, பெருமாள் கோயில், சிவன் கோயில், பஸ் ஸ்டாண்டெல்லாம் சுற்றிட்டு வரலாம். அது வாட்டுக்க குதிக்கும் டிங்கு 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 டிங்குன்னு. அப்புறம் அது வளர்ந்து பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறமும் சொன்னது ஏகமாக டிங்கு டிங்குன்னு குதிக்கும், ஏன்னா தொட்டில் பழக்கம்ல, கடைசி வரையும் வரும். ஏன்னா அந்த தொட்டில வந்தது. ஆனா பாருங்க, நம்ம அந்த அப்படி ஆட்டி விட்டா பக்கத்துல அது ஒரு சுகம், இப்படி ஆட்டி விட்டா பாருங்க, வைய பெருகி வர என் கண்ணு வந்த மணல் உருந்து வர, அப்படி ஆட்டி விட அந்த பைய வாசப்படியில போய் யாரு வந்திருக்கான்னு வாங்கன்னு கேட்டு சமயக்கட்டில போய் என்ன குழம்புனு வாசம் பிடிச்சி வந்துருவேன். அப்படி இருக்கு அந்த தாலாட்டு தொட்டி. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு இல்ல, காலம் வீடு ஆட்டி விட்டா இந்த செவத்துல இடிச்சிடும், அவ்வளவு சின்னமா வீடு இருக்கு. அன்னைக்கு அப்படி இல்லையே, வீடு எப்படிப்பட்ட வளவு இன்னைக்கு. அப்படி இன்னைக்கெல்லாம் வீடு எப்படி கட்டுறேன், இந்த பக்கம் கேலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிச்சா அடுத்த வீட்டுக்காரன் கேலண்டர் மாட்டுறான், செவரே அவ்வளவுதான் இருக்கு. மௌலிவாக்கத்துல மல்லாக்கப்படுத்திட்டான் பல பேர், நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஆனா
இவ்வளவு பேர் நீங்க உட்கார்ந்து கேக்குறதுல எனக்கு என்ன சந்தோஷம்னா, நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப நேர்த்தியாக உட்கார்ந்து ரசிக்கிறீங்கன்னா அந்த டென்ஷனை குறைக்கிறது சிரிப்புன்னு அந்த தம்பி சொன்னார். கார்த்திக் லட்சுமணன் அவங்க பேசும்போது இந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் அதை குறைக்கணும். நீதிபதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கே ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு என்னைய பேச கூப்பிட்டுருந்தாங்க. எல்லா நீதிபதிகள் முழுக்க முழுக்க தமிழகத்தினுடைய நீதிபதிகள் மத்தியில நான் பேசினேன். அவங்கள எனக்கு என்ன ஆச்சரியம் என்னன்னா, அந்த நீதிபதிகள்ட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கடவுள் மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. சிரிக்காம அப்படியே அப்படியே கம்மன் அப்படிலாம் இருக்காதிங்க, நீங்களும் மனுஷன்தாயா சிரியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உணர்த்தப்பட்ட பாடு பெரும்பாடு எல்லாம் கடவுள் கிடையாது. நீதிபதியா இருந்தாலும் அவங்க வந்து மனிதர்கள் தானே, எல்லாம் மனுஷனுக்குள்ள எல்லா இயற்கையும் உண்டு. அதனால என்னன்னா அது பொறுப்பு, அவ்வளவுதான், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கூடுதல் பொறுப்பு அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்தணும். மனுஷங்க நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஆண்டவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரே அடையாளம் சிரிப்பு மட்டும்தான். எங்கேயாவது நாய் சிரிச்சு பார்த்துருக்கோமா? அப்படியே சிரிச்சாலும் அதை விட்டுருவோமா? என்னைய நீ பா சிரிச்சியான்னு அதை உசுரட விட்டுருவோமா? அதை சிரிக்க விட மாட்டான். அதாவது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, சிரிச்சு அப்பப்ப சிரிச்சு நம்ம மனுஷன் நிரூபிக்கணும். ஒரு குழந்தையோட சிரிப்பு என்ன அழகா இருக்கு. ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் பூப்பு கட்டுமே, ஒரு குழந்தையின் ஒற்றை சிரிப்புக்கு அது ஈடாகுமா அப்படின்னு கேட்டார் வைரமுத்து. எதுக்கு சொல்றேன்னா, அந்த சிரிப்பு அப்படிப்பட்ட சிரிப்பு. சிவபெருமானே எப்படி இருக்கிறான் கோயில்ல போய் பாருங்க. நடராஜமூர்த்தி குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும்னா, சிரிக்கிறதுதான் ஒரு அழகு, அது சாதாரண சிரிப்பு இல்லை, ஒரு குமின் சிரிப்பு. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பழம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற் பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதோ இந்த மாநிலத்தேனர். ஏன்னா அப்படி ஒரு அருமையான அந்த சிரிப்புங்கிறது இறைவனுடைய இந்த, அதான் பெரிய ஆச்சரியம், தமிழனுடைய பெரிய அடையாளமே ஒரு கற்சிலை கூட அதை பார்த்தா சிரிக்கிற மாதிரி செஞ்சா பாருங்க. இந்த உலகத்துல இந்த உலகமே ஆனந்தமயமாக இருக்க வேண்டும் என்று, சிரிப்பில் இருக்க வேண்டும் என்று, மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் என்று ஒரு சிற்பி கருதுனான். ஏன்னா அவன் என்னைக்கு இருந்தாலும் பார்ப்பான், அவன் இந்த சிலையை பார்க்குற போது அவன் மகிழ்ச்சியாக உள்ளம் சிரிக்கணுங்கிறதுக்கு அந்த சிலையை சிரிக்கிற மாதிரி படைச்சான் இல்லையா. எங்கேயாவது நீங்கள் கோயிலுக்கு போங்க, எந்த சாமியாவது அழுதுகிட்டு இருந்தால் அந்த கோயிலுக்கு நம்ம போவோமா? நம்மளே அழுகிறதுக்கு தான் போகிறோம். அந்த சாமியை சேர்ந்து அழுதாவா, ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து அழுவாவா, ஆள் இல்லாமல் வெள்ளார உட்காந்துருந்தேவா, அப்படின்னா நல்லா இருக்குமா? அதுதான் கோயிலில் உள்ள சாமியெலாம் ஏன் பேசுறது இல்லை தெரியுமா? கண்ணதாசன் தான் சொன்னார், எந்த சாமியாவது கோயிலில் பேசுதா? நல்லா தெரிஞ்சுங்க, எந்த சாமியாவது கோயில் நம்மகிட்ட பேசுதா? நம்ம தான் சாமிகிட்ட பேசுகிறோம். ஏன் சாமி பேசாமல் இருக்குன்னு கண்ணதாசன் ஏன் தெரியுமா பேசாமல் இருக்கு? அது பேசுனா அந்த கோயிலுக்கு நம்ம போக மாட்டானா நம்ம ஆள். ஐயோ அந்த சாமிகிட்ட போனால் பேசி அறுத்து கொண்டுருமுடா, பேசாமல் இங்கே இருப்போம்டான்னு போக மாட்டானா, பேசியே கொண்டுருமுடா அந்த சாமி போகாத இங்கே இருப்போம்னு. பேசாமல் ஏன் சாமி இருக்குன்னா, எல்லாவற்றையும் அது உள்வாங்கி கொண்டிருக்கிறது, அந்த இறைவன் பார்த்து கொள்வான்ங்கிற நம்பிக்கையோடு நாம் நடமாடி கொண்டிருக்கிறோம். அதான் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் இல்லையா. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேங்க, கண் பார்வை தெரியாத ஒருவன் பழனிக்கு பாதயாத்திரை போனான். குன்றக்குடியிலே காவடி கட்டி அரகரா செய்தார்கள், அங்கே பாட்டு பாடினார்கள். சுட்டதிர நீர் எடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகை மகில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். அந்த ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்திபகல் சிந்தனை செய் நெஞ்சமே. அந்த ஆறெழுத்து மந்திரத்தை ஆறெடுத்து ஓதிடும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. கந்தனடி ஏனிணைந்து சங்கத்தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் ஆறுமே. பரங்குன்றவழர் குகனோடு தங்கி வரவே நமக்குள் பொங்கி வரும் செல்வம்பதினாருமேன்னு பாட்டு பாடி எல்லாரும் காவடி கட்டி பழனிக்கு எல்லாம் ஆடுவோமே பாடுவோமே என்று அப்படியே பழனிக்கு நடந்து போனார்கள். மருதுவெட்டி தோப்பு வந்தது, அப்படியே வரிசையா கொட்டாம்பட்டி நத்தம் சிங்கமுனரி அப்படியே வரிசையா புறப்பட்டு அப்படியே போய்கொண்டே இருந்தார்கள். அப்படியே திண்டுக்கல் வந்தது, மறுநாள் அப்படியே முத்தனம்பட்டி அப்படியே போய் அடி சேர்ந்து உச்ச ஒட்டஞ்சத்திரம் போய் பழனி மலை தெரியுது. எல்லாரும் அடையாளவில் பார்த்து பழனி மலையை பார்த்தாச்சு. பழனி மலை மேல கீழே பாத விநாயகரை பார்த்து மலை மேல ஏற போறாங்க. பழனிவேல் முருகனுக்கு அரோகரான மலை ஏறுறாங்க. அந்த கண் பார்வை தெரியாதவன கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போய் சிரமப்பட்டு மலை மேல ஏத்தி முருகனை சாமி கும்பிட போற சன்னிதானத்துக்கு முன்னாடி ஒரு 10 அடி தூரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டான். ஒருத்தன் 10 அடிக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டான், ஏன்டா உனக்கு தான் கண்ணு தெரியாதே, நீ என்னத்தடா வந்து சாமியை பார்க்க போறேன்னு. அதுக்கு அவன் சொன்னான், எனக்கு கண்ணு தெரியாது, ஆனால் பழனி ஆண்டவன், நான் கண்ணு தெரியாது சாமியை பார்க்க முடியாது, ஆனால் பழனி ஆண்டவன் என்னை பார்ப்பேன்லன்னார் அவன். வாழ்க்கிறது இறைவன் நம்மை பார்க்கிறான் என்கிற நம்பிக்கையோடு எவன் இருக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் தர்மத்தோடு இணைந்து வாழ்பவனாக இருக்க முடியும். இறைவனுடைய பார்வை என் மீது இருக்கிறது என்கிற நம்பிக்கை. அதனாலதான் கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கங்காணி கண்டார் கழவுழிந்தார் என்று திருமூலர் பாடினார். எதுக்காக? இப்ப சிசிடிவி கேமரான்னு எல்லா இடத்துலயும் வைக்கிறான்ல, நம்ம சொல்றோம்
சிசிடிவி கேமரா இருக்கிறது இந்த இடத்துல அப்படின்னு அறிவிப்பு பலகை போடுறோம். ஆனா அந்த காலத்துல ஒரு சிசிடிவி கேமரா போட்டிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு, கண்காணிப்பு கேமரான்னு இப்ப போடுறோம்ல, கண்காணிப்பு ஒளிப்பட கருவின்னு இப்ப போடுறோம்ல சிசிடிவி கேமரா. ஆனா இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி கேமரா போட்டிருக்கேன், யாருக்கும் தெரியாது. திருமூலர் பாடியிருக்காரு, கங்காணின்னா என்ன, கண்காணிக்கிறவன் தான் கங்காணி. கங்காணி இல்லா இடம் இல்லை, எல்லா இடத்துலயும் கடவுள் என்கிற கண்காணி இருக்கிறான், அவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான், அவன் இல்லாத இடமே இல்லை. கங்காணியாக கலந்தெங்கும் இருக்கிறான், அவனை தெரியாம இருக்கிறியடா. கங்காணி இல்லா இடமில்லை, காணுங்கால் கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானேன்னு திருமூலர் பாடுறாருன்னா, கடவுள் என்கிற ஒரு கண்காணிப்பு கேமரா இருக்கிறது என்கிற மனமும் மனநிலையோடு இருக்கிறவர்கள் வாழ்வில் எந்த சூழலிலும் தவறுக்கு துணை போக மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம்.